ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அம்மு கேட்டரிங் ஈஸி டிப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பூண்டு பால், சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்ந்த பால், இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இதை எப்படி செய்யணும்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பூண்டுலையும் வெங்காயத்துலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. நாம் இந்த கொரோனா பீரியடில் பூண்டும் வெங்காயமும் வாரத்தில் 2 நாளைக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்தால் நம்ம உடம்பில் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதனால் இப்போது பூண்டுலையும் வெங்காயத்துலேயும் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு நம்ம இப்போது பார்ப்போம். பூண்டில் சல்ஃபர், அலிசின்னு பல நன்மைகள் தரும் சத்துக்கள் அதில் இருக்குது. நம்ம பூண்டை ரெகுலராக எடுத்துகிட்டு வரனால நமக்கு ஆக்சிஜன் சப்ளையை சீராக்குவதற்கு அது உதவுது. பூண்டு இதயத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யுது. இரத்த குழாயில் ஏற்படும் அடைப்புகள் ஏற்படாமல் அது தடுக்குது. பூண்டை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோன்னா நம்ம உடம்பில் இருக்கிற கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிது. உடல் பருமனாக இருக்கிறவங்க பூண்டை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் நமக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். அலர்ஜியை எதிர்கொள்ளும் சக்தி பூண்டுக்கு இருக்குது. அதனால் பூச்சிக்கடி, அரிப்பு இந்த மாதிரி இருக்கிறவங்க பூண்டை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் நமக்கு ஏற்படும் எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளமும் நமக்கு சரியாகும். பூண்டில் சத்துக்கள் நிறைய இருக்கிறனால அது இன்சுலின் அளவை அதிகரிக்கும். நாம் பூண்டு அதிகமாக சாப்பிட்றனால பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோய் வராமல் அது தடுக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க, தூக்கம் இல்லாமல் தவிக்கிறவங்க பூண்டை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் தூக்கமின்மை சரியாகும். பூண்டில் இவ்வளவு இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் பூண்டை ரெகுலராக எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது வெங்காயத்தில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயத்தில் புரத சத்துக்கள், தாது உப்புக்கள், விட்டமின்கள் நிறைய உள்ளது. சின்ன வெங்காயத்தை நம்ம பச்சையாக சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நம்ம உடம்பில் ஏற்படும் பல நோய்களுக்கு தீர்வு கொடுக்கும். ஆனால் இந்த விஷயம் நம்ம நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. இப்போது சின்ன வெங்காயத்தில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்னு இப்போ நம்ம பார்ப்போம். சின்ன வெங்காயத்தை நம்ம ரெகுலராக எடுக்கிறனால நம்ம நுரையீரலை அது சுத்தமாக்கும். இந்த கொரோனா பீரியடில் சளி தொந்தரவும் நுரையீரலை அது பாதிக்கிறனால தான் உயிருக்கு ஆபத்து வருதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த சின்ன வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த பாதிப்புலேருந்து நமக்கு அது தப்பிக்க கண்டிப்பாக முடியும். சின்ன வெங்காயம் சாப்பிட்றனால நம்ம நெஞ்சு சளி குறையும்னு சொல்லுதாங்க. நம்ம சிறுகுடல் பாதையை அது சுத்தமாக்கும்னு சொல்லுதாங்க. வயிற்றுப்புண் இருக்கிறவங்க, ஜீரண பிரச்சனை இருக்கிறவங்க சின்ன வெங்காயத்தை ரெகுலராக சாப்பிட்டு வந்தால் அது கண்டிப்பாக சரியாகும். சின்ன வெங்காயத்து கூட சுகர் சேர்த்து சாப்பிட்றதுனால மூளை பிரச்சனை சரியாகும். சின்ன வெங்காயத்தை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் டிபி நோய் வராமல் தடுக்க முடியும். சிறுநீரக கல் பிரச்சனை இருக்கிறவங்க சின்ன வெங்காயத்தை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் அது கண்டிப்பாக சரியாகும்னு சொல்கிறாங்க. சளினால் ஏற்படுற மூச்சுக்குழாய், அலர்ஜி, இழைப்பு இது எல்லாமே சின்ன வெங்காயத்தை ரெகுலராக எடுத்துகிட்டு வரனால கண்டிப்பாக சரியாகும். இந்த கொரோனா நோய் வந்து நமக்கு சளினால் ஏற்பட்டு நமக்கு மூச்சு விட சிரமமாக இருக்கும், நுரையீரலை பாதிக்கும்னு சொல்லுதாங்க. நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் இது நெஞ்சு சளியை அப்படியே கரைச்சிரும். அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு இது எல்லாமே அதிகமாக எடுக்கிறனால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய வரும். அதனால் வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக இந்த சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் எந்த விதத்துலையாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடும் சேர்ந்து பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது இதுக்கு தேவையான பொருள் பார்ப்போமா? இதுக்கு தேவையான பொருள் வந்து பூண்டும் வெங்காயம் தான். ஸ்க்ரீனில் பாருங்கள், இதே மாதிரி 5 பூண்டு எடுத்துக்கோங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணி உதுத்தி நல்லா உரித்து வச்சுக்கோங்க. உரித்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்க போகிறோம். இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா வாட்டர் ஊற்றி மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை பேனில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பால் ஆட் பண்ணிக்க போகிறோம். பால் வந்து நம்ம ஒரு இப்போ நீங்கள் உங்களுக்கு 2 பேருக்கு வேணும் அப்படின்னா ஒரு 2 டம்ளர் பால், 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் அந்த வாட்டர் வற்றி
உங்களுக்கு குடிக்கிறதுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி இருக்கும். நீங்கள் 2 டம்ளர் பால் 2 டம்ளர் வாட்டர் சேர்த்துக்கோங்க. 1/2 hour லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். இது நல்லா கொதிச்சு வரணும். அப்போனா தான் வெங்காயத்தில் இருக்கிற சாறு, வெள்ளைப்பூடில் இருக்கிற சாறு எல்லாமே பாலில் இறங்கும். இப்போது உங்களுக்கு வெள்ளைப்பூடு பால் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் 1/2 hour அடுப்பில் இருக்கணும். அப்போந்தான் வெங்காயத்தில் இருக்கிற சாறு, வெள்ளைப்பூடில் இருக்கிற சாறு எல்லாம் இறங்கும். இப்போ நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ணி இது சாப்பிட உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் 2 நாள் உங்கள் குழந்தைகளுக்கு இதை கொடுங்க. இது சாப்பிட்றதுனால உங்கள் குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், நெஞ்சு சளி குறையும். சுகர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க கருப்பு டீ சேர்த்துக்கலாம். கருப்பு டீ சேர்த்தா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை தேன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளைப்பூடு வெங்காய பால் வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நம்ம குழந்தைகளை பார்த்துக்கிறது நம்ம கடமை. அதனால் இதை கண்டிப்பாக ரெகுலராக கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனடியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.